வணக்கம் நேர்களே, நாள் அந்த கொரோனா நிலவரம் தொடர்பான நிலவரங்களை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன. இந்த கொரோனா தொடர்பில் இனிவரப்போகின்ற நாட்களில் பயணத்தடை அமலாக்கப்பட போகிறது நாடு பூராகவும். அத்தனை செய்திகளையும் தொகுத்து உங்களுக்கு நாங்கள் தர நாளும் தயாராக இருக்கிறேன். அந்த வகையில் இலங்கையை முற்று முழுதாக 14 நாட்கள் தொடர்ச்சியாக முடக்க வேண்டும் என்று இலங்கையின் ஒரு முக்கியமான வைத்தியர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார், வைத்திய நிபுணர். அந்த விடயம் தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால், இலங்கையில் 14 நாட்களுக்கு கடுமையான பயணத்தடை விதிக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மருத்துவ பீடத்தின் சமூக வைத்திய திணைக்களத்தின் பேராசிரியர் மனுச்சு வீரசிங்க இந்த கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். இலங்கையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டு வருகின்ற நிலையில்தான் அவர் இந்த கோரிக்கையினை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் விடுத்திருக்கின்றார். அதேபோன்று நாளைய தினம் 11 மணியுடன் பயணத்தடை நாடு பூராகவும் அமுல்படுத்தப்பட போகின்றது. எதிர்வரும் 25ஆம் தேதி தொடக்கம் இந்த பயணத்தடையானது அமுலில் இருக்கும் என்று இராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். ஆகவே அந்த பயணத்தடை இருக்கின்ற வேளைகளில் மக்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் இறுதி இலக்கங்களை காண்பித்து பயணிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசியமான தேவைகளுக்காக மாத்திரம்தான் வெளியில் செல்ல முடியும் என்றும் இராணுவ தளபதி இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று சவேந்திர சில்வா ஒரு விடயத்தினை மக்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அத்தியாவசியமான பொருட்களை சேமித்து வைக்கும்படி கூறியிருக்கின்றார். பயணத்தடை விதிக்கப்படவுள்ளமையினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வீட்டில் சேமித்து வைக்குமாறு இராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவுறுத்தியிருக்கின்றார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் தான் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என நாம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம். இந்த நிலையில் ஒரு வார கால பயணத்தடை விதிக்கப்படும். எனவே வீடுகளில் அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பயண கட்டுப்பாட்டு காலத்தில் தேவையின்றி வீதிகளில் யாரும் பயணிக்க கூடாது என்றும், வெளியில் இருந்து வருபவர்களை வீடுகளில் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்பயண கட்டுப்பாடானது கோவிட் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு உதவும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியிருப்பதனால்தான் இந்த ஒரு வார கால தடை அமுல்படுத்தப் போவதாகவும் இராணுவ தளபதி தெளிவாக கூறியிருக்கின்றார். அதேபோன்று பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையில் எவ்வாறு ஒரு கொரோனா கொத்தனை ஸ்ரீலங்காவை ஆட்டி படைத்ததோ அதே போன்றதொரு கொத்தனை மீண்டும் ஆடை தொழிற்சாலைகளில் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளில் சிறிய கொரோனா கொத்தனைகள் உருவாக தொடங்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க செயலாளர் எம் பாலசூரிய இது தொடர்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு தான் தெரிவித்திருக்கின்றார். கட்டுநாயக்க, கொக்கல மற்றும் துல்கிரிய சுதந்திர வர்த்தக நிலையங்களில் உள்ள தொழிற்சாலைகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. வத்துப்பிட்டி வள நோர்வுட் பல்லேகள் ஆகிய தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிட்டம்போவின் வத்துப்பிட்டி வளவில் உள்ள ஆடை தொழிற்சாலையின் 30 ஊழியர்கள் தொற்றுடன் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் 80 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஹெடன் நோர்வுட்டில் உள்ள ஆடை தொழிற்சாலையின் 16 ஊழியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களது நெருங்கிய உறவினர்களில் 50 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 100 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் இருக்கின்ற வேளையில், வடக்கில் இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலையிலும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலையில், அதே போன்று புதுக்குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஆடை தொழிற்சாலையிலும் 50-க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் கூறிக்கொண்டு, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு 3 தினங்களுக்கு முன்பதாக கூறியிருந்தோம். ஸ்ரீலங்காவில் மொத்தமாக 200-க்கும் மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் என்று. ஒரு 2 தினங்களுக்கு முன்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்க திட்டமிடம் வருவதாக கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது அவர்களுக்கு தடுப்பூசியை வழங்க அனுமதி இல்லை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. கர்ப்பிணிகளுக்கு கோவிட் தடுப்பூசியை வழங்க முடியும் என சில நாடுகள் பரிந்துரைத்துள்ள போதிலும், இலங்கையில் இதுவரை அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை என தேசிய தொற்று நோய் ஆய்வகத்தின் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனினும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் எவ்வித சிக்கலும் கிடையாது. அவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முன்பும் பெற்ற பின்னரும் பாலூட்டுவதை நிறுத்த வேண்டிய தேவையும் கிடையாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். கோவிட் தொற்றால் பாதிப்பு ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் குறைப்பதே தடுப்பூசி வழங்குவதன் ஆரம்பகட்ட நோக்கமாக இருப்பதுடன், தடுப்பூசியை பெற்றதன் பின்னர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்த பின்னர் நபரொருக்கு தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் எனும், தொற்று ஏற்படாது என்று கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறதாகவே, ஒரு தடுப்பூசி ஏற்றப்படுவதன் நோக்கமானது தொற்றாளர்கள் இன்னொருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்று ஏற்படுவதை தடுப்பதற்கும் அதேபோன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காகவும் தான். மாறாக தொற்று கொரோனா தடுப்பூசி ஏற்றினால் கொரோனா வராது என்று கூற முடியாது என்றவராக ஆனந்த விஜய விக்ரம ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று தற்பொழுது அடையாளம் காணப்படக்கூடிய தொற்றாளர்கள் 4ஆம் தேதி 2500-3000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். அவர்களைப் போன்ற 4 மடங்கு தொற்றாளர்கள் ஒரு நாளில் சமூகத்தில் இருக்கக்கூடிய
சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் முக்கியமான இராஜாங்க அமைச்சர் ஒருவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். தற்போது அடையாளம் காணப்படும் கொரோனா தொற்றாளர்களை விடவும் சமூகத்தில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் இருக்கலாம் என்று கோவிட் கட்டுப்பாடு தொடர்பான இராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெனாண்டே புள்ளி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் தான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். 25,000 PCR பரிசோதனைகளை நடத்தி சுமார் 2,300 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு கொண்டார்கள் என கூறினாலும் அந்த எண்ணிக்கையை விட 2-3 மடங்கு தொற்றாளர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாது சமூகத்திற்கு இருக்கலாம் என்று தோணுகிறது என அவர் சொல்லியிருக்கிறார். ஏப்ரல் 15 முதல் மே 15 வரை 44,000 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 25,000 பேருக்கு PCR பரிசோதனை நடத்தி 2,300 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் போது அதனை விட 2-3 மடங்கு தொற்றாளர்கள் சமூகத்தில் இருக்கலாம் என்று சுதர்ஷினி பெனாண்டே புள்ளியோரோ விடயத்தினை ஆருடமாக தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயம் இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் முன்னெப்போதுமே இல்லாத வகையில் அதிகளவிலான தொற்றாளர்கள் பதிவாகிய நாள் நேற்றைய நாளாக இருக்கிறது. இலங்கையில் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் 3,623 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். இதேபோல நேற்றைய தினம் 2,518 தொற்றாளர்கள் பதிவாகி இருந்ததுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் நேற்றைய தினம் 1,100 அதிகமான தொற்றாளர்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நேற்றைய தொற்றாளர்களுடன் இலங்கையின் புதுவருட கொத்தணி 50,000 கடந்திருக்கிறது. இலங்கையில் 3வது கடந்த மாத இறுதியளவில் தீவிரம் பெற்றதை அடுத்து மே 9 முதலாக தினமும் இனங்காணப்படும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை 2,000 தாண்டியிருந்தது. நேற்றைய தினம் முதற் தடவையாக அவ்வெண்ணிக்கை 3,000 கடந்திருக்கின்றது. இதேவேளை சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் அடுத்து வரும் 100 நாட்களில் இலங்கை 1 மில்லியனுக்கும் அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் நேற்றைய தினம் ஒருவர் தெரிவித்திருந்தார். அதேவேளையில் நேற்றைய தினம் 36 கொரோனா உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடியதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று நேற்றைய நாளில் முக்கியமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. தாயாரின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ஏற்றிருக்கிறது. முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. தமிழக அரசு தேர்தல் நடைபெற்று முடிந்து MK ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்ற நிலையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை இடம்பெற்றிருக்கிறது. பேரறிவாளனுக்கு சிறை விடுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனுக்கு 30 சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தற்போது புழல் சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் இதனால் அவருக்கு விடுப்பு வழங்க வேண்டும் எனவும் அவரது தாயார் அற்புதம்மாள் கோரிக்கை விடுத்திருந்தார். இவரின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு பேரறிவாளனுக்கு 30 சாதாரண விடுப்பு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக 3,623 தொற்றாளர்களும் 36 கொரோனா மரணங்களும் இடம்பெற்ற நாளாக நேற்றைய நாள் பதிவாகி இருக்கிறது. இன்றைய நாளிலும் அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறனாகவே மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டுக் கொள்ள வேண்டும். நாளைய தினம் 11 முற்றாக பயணத்தடை விதிக்கப்படப் போகிறது. ஆகவே அரசாங்கத்தின் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் கேட்டு அதற்கேற்றாற்போல் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்கிற அந்த விடயத்தை கூறிக்கொண்டு நான் விடைபெற்று செல்லப் போகிறேன். விடைபெற்று செல்லும் நான் என் சதவீத இதுவரை நேரம் என்னுடன் திரைக்கு பின்னால் இணைந்திருந்த ஏரியர் ரோபர்ட் அவர்களுக்கு சந்தோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.